வெல்கம் பேக். பாலாஜி முருகதாஸ் வந்து அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. ஃபினாலே பிபி அல்டிமேட் ஃபினாலே வின்னர் ஆகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபினாலே ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன நடந்தது பார்த்திங்கன்னா, டான்ஸ் ஷோஸு நிறைய இதெல்லாம் நடந்தது. அப்புறம் ஃபைனலாக வந்து சிம்பு சார் வந்து உள்ள வீட்டுக்கு போகிறாரு. போய் நாலு பேரும் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடியாக இருங்க, நான் ஒருத்தர் எலிமினேஷனுக்கு கூப்பிடுவாரு. யூஸ்வலாக வந்து லாஸ்ட்டு டூ இருக்கும் போது தான் உள்ளே வருவாங்க, பட் ஆனால் நான் வரணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இப்போயே வந்துட்டேன் நாலு பேர் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாரையும் ஆக்டிவிட்டி ரூம்க்கு வர சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களோட கண்டஸ்டன்ஸ் நாலு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறாங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கார்னரில் கூட்டின்னு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை அப்படியே எவிக் பண்ணி கூட்டின்னு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தாமரை வெளியே வந்துட்டாங்க. அடுத்தது வந்து மூணு பேர் இருக்காங்க, ரம்யா, பாலா, நிரூப் இருக்காங்க. அப்புறம் வந்து சிம்பு சார் வந்து தாமரையை கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசி முடித்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிக் பாஸ் உங்களுக்கு சொல்வார், நீங்கள் எல்லோரும் கார்டன் ஏரியாவுக்கு போங்கன்னு மூணு பேரையும் சொல்கிறாரு. ஸோ மூணு பேரும் கார்டன் ஏரியாவில் இருக்காங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் மூணு பேரும் லைட்ஸ் ஆஃப் ஆகும், மூணு பேரும் வெளியில் நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணோடனே மூணு பேரும் வெளியில் கார்டன் ஏரியாவிலேருந்து கதவு திறக்குது, வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஃபைன் வந்துட்டதுக்கப்புறம் மூணு பேர்லேருந்து சிம்பு சொல்கிறாரு, இப்போ யாரை நம்ம எவிக் பண்ண போகிறோம்னா ஒரு பிளாஸ்ட் நடக்கும், அதில் நம்ம தெரிஞ்சிடும் யார் எவிக்ஷன். ஸோ ஒரு பிளாஸ்ட் நடக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வருது. ஸோ அதை பார்த்துட்டு ரம்யா எலிமினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு வந்து ஃபைனல் மூமெண்ட் வந்து பாலா நிரூப் இருக்காங்க. ஸோ அந்த இப்போ சிம்பு கேட்குறாரு, ஓகே நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடலாமா யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிம்பு சொல்கிறாரு, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணுறது எனக்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது, கமல் சாரை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம், நான் பண்ணனான்றது எனக்கு தெரியாது, பட் ஆனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த இன்னும் த்ரீ டேஸில் என்னோடய படமும் முடிஞ்சிடுது. ஸோ எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புது மாதிரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ட்ரோன் வந்து அவர்கிட்ட கார்டு கொடுக்குது. கார்டு கொடுத்தனா கார்டில் பார்த்துட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிட்ட வர சொல்கிறாரு. கிட்ட வர சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஓகே இப்போ நம்ம ட்ரையல் பார்த்துடலாமா அப்படின்னு ரெண்டு பேரையும் கையை தூக்கி தூக்கி பண்ணுறாரு. ஓகே ரெடியாப்பா அனௌன்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அந்த வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அப்படின்ட்டு அவரோட கையை தூக்கி வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டும் ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் க்ரௌட் எல்லாருமே வந்து ரொம்ப கிளாப் பண்ணி பாலா பாலான்னு ஷவுட் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் பாலாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த ட்ராஃபியை ஹோல்ட் பண்ணுறாரு, ட்ராஃபியை கொடுக்குறாரு பாலாவுக்கு. அப்புறம் நிருப்பை கட்டி பிடிக்கிறாரு பாலா. நிருப்பன் இந்த பாலா வந்து ட்ராஃபியை வந்து ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிருப்பை வந்து பேச சொல்கிறாரு சிம்பு. அப்புறம் பாலாவையும் பேச சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் சிம்பு சார் சொல்லிடுறாரு, பாலாவை பேச சொல்கிறாரு. பாலா பேசுகிறாரு, பேசிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களை நான் வந்து அண்ணன் கூப்பிடணும், ரொம்ப நாள் ஆசை, இப்போ நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டு இப்படிலாம் வரும்போது நம்ம படத்தெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்புறம் உங்களுக்காக சில பேர் உங்கள் கஷ்டப்பட்டு வராரு அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு ஃபேனில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பாலா. அதுக்கப்புறம் சிம்பு சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்கல்ல பாலா ஒரு இந்த பாயிண்ட்டு, நமக்காக ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது என்றைக்கும் மறந்துடாதீங்க, அவங்க உங்களை என்றைக்கும் கைவிட மாட்டாங்க, நீங்கள் அவங்கள கை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸும் ஃபினாலேக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்து பாலா நிருப்பை வந்து ஹக் பண்ணுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபைனலாக இதை மாதிரி தான் இந்த மூமெண்ட் ஹாப்பியாக போகுது. ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் இந்த சீசன் 1 இதோட எண்ட் ஆகுது. பாய் மக்களே.